இன்னைக்கு நாங்க மேஜிக் பட்டர் பாப்கார்ன் வாங்கிட்டு வந்திருக்கோம். இந்த பாப்கார்ன் கர்னல்ஸ்லேயே ஆயில் எல்லாம் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 10 ருபீஸ் வருது. குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா 30 கிராம்ஸ் பக்கம் வருது. ஆயில் 10 கிராம்ஸ், மொத்தம் 40 கிராம்ஸ் வந்து இதோட குவான்டிட்டி இருக்குது. இது வந்து நம்ம ப்ரெஷர் குக்கரில் தான் வச்சு நம்ம குக் பண்ணி எடுக்க போகிறோம். இதை கட் பண்ணி நம்ம குக்கரில் போட்டுக்கலாம். இப்போ இதை நம்ம கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ இதை நம்ம ஒரு குக்கருக்கு மாற்றிக்கலாம். இதில் நிறையா ஃப்ளேவர்ஸ் இருக்குது. நாங்கள் இன்றைக்கி மேஜிக் பட்டர் அப்படிங்கிற ஃப்ளேவர் வாங்கிட்டு வந்திருக்கோம். இப்போ பாருங்கள், நமக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ பாருங்கள், நமக்கு இந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ நம்ம இதை கொண்டுட்டு போய் குக்கர் மூடி போட்டு நம்ம அடுப்பில் வச்சு பாப்பப் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டேன். ஆன் பண்ணிவிட்டு பாப்கார்ன் போட்டாச்சு. பாப்கார்ன் நல்லா சூடாகி வரட்டும். நம்ம இப்போ மூடி வச்சு சும்மா ஒரு ரஃப்பாக மூடி வச்சா போதும். இப்போ நம்ம இந்த விசிலை ரிமூவ் பண்ணிவிட்டு வச்சிடலாம். பாருங்க, நல்லா சூடாகிட்டுருக்கு. இப்படி வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி கூட மூடியை கமுத்து வச்சுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம இந்த மாதிரி கூட மூடி வச்சுக்கலாம். இப்போ இங்கே பாருங்கள், பாப்கார்ன் நல்லா பொரிய ஆரம்பிக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம கேட்குதுங்களா சவுண்டு? இப்போ இங்கே பாருங்கள், நமக்கு தேவையான பாப்கார்ன் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ நம்ம இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். நமக்கு தேவையான பாப்கார்ன் ரெடி ஆகிடுச்சுங்க.